ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புதுசாக ஒரு வெப்பன் ட்ரையல் விட்டுங்கிறாங்க. அந்த வெப்பன் ட்ரையலில் இருக்கிற கன்னு நமக்கு கிடைக்குதா கிடைக்காதான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாருங்கள், இதுதான் அந்த குரோஸாக டபுள் அக்கு, நான் ஒரு சிங்கிள் அக்யூரிசி டபுள் ஆர்மல் பென்ட்ரேஷனு. மூமெண்ட் ஸ்பீடு தான் மைனஸாக இருக்குது, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. எங்கிட்ட வவுச்சர் பார்த்தீங்கன்னா 31 இருக்குது. 31 வவுச்சர் சுற்றி எனக்கு கிடைக்காத கிடைக்குமே கிடைக்காதான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க சுற்றுறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஆனால் லக்கி வந்து எனக்கு 0 தான் இருக்குது. நானும் கிட்டுக்கிட்டுன்னு தொட்டு ஒன்று ஸ்பின்னை போட்டேன். ஸ்பின்னை போட்டதுன்னு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேனரை கொடுத்து ஏமாற்றிட்டானுங்க. அடுத்து ஒரு 10 ஸ்பின்னாக சுற்றுவேனே, 10 ஸ்பின்னாக சுற்றியாச்சு. அதில் பாருங்க, ஏற்கனவே கொடுத்த இயற்கை ஒன்று, அவ்வளோதான். மற்ற எல்லாம் 24 hours குரோஸை கொடுத்து இதுன்ட்டானு, எல்லாம் 24 hours எல்லா வச்சுனும் போச்சு. இன்னும் 18 வச்சுருக்குது. சரி, இன்னும் ஒரு அடிச்சு பட்டு தொடுவான்னு சொல்லிட்டு அங்கே தொட்டேன், சுற்றுவான். மறுபடியும் ஒரு 10 ஸ்பின்னை போடுவான், போட்டாச்சு. இப்போ என்ன கிடைக்குதுன்னு தெரியல, பாருங்க. கிடைக்கல கிடைக்கல, அவ்வளோ வாய்ப்பு இல்லைன்ட்டானுங்க. அதுக்கு குரோஸாக மறுபடியும் எல்லாத்தான் 24 hours கொடுத்துட்டானுங்க. அந்த இதே கிளைம் பண்ணிங்கன்னு ஓப்பன் பண்ணியாச்சு. அதுலாம் பவுண்ட்ரியை போன் ஃபயர் எல்லாம் இதே மாதிரி கொடுக்குறானுங்க. சரி, கேரக்டரை மாற்றலாம் வாங்க. கேரக்டரை மாற்றி சுற்றி பார்ப்போம் என்ன கிடைக்குதுன்னு. அந்த கேரக்டருக்கு ராசி இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த கேரக்டர்னாச்சு ராசிக்கு தான் பார்ப்போம். ஓவர் ஸ்பின்னாக போடுவோம். 8 வச்சிருக்குது கடைசியில், போட்டாச்சு. போன் ஃபயர் கொடுத்து ஏமாத்திட்டானுங்க, அவ்வளோதான். மறுபடியும் ஒரு ஸ்பின்னில் மறுபடியும் 24 hours க்ரோஸா. மறுபடியும் ஒரு போன் ஃபயர், மறுபடியும் ஒரு ஸ்பின்னாக போட்டேன். எல்லாம் இது வீணாக போனதாக கொடுக்குறானுங்க. ஆக மொத்தம் கன்னு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. எல்லாம் ஆட்ராப்பு இதே மாதிரி கொடுக்குறானுங்க. அந்த 30 ஸ்பின் பண்ணதுக்கு 3 வவுச்சர் கொடுத்தானுங்க. அதை வச்சு ஸ்பின் பண்ணால் ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் 5 வவுச்சிருக்குது. அவ்வளோ வந்து சுற்றி விடுவோம், என்ன தான் கிடைக்குதுன்னு பார்ப்போம். கடைசியாக கொடுக்கவே மாட்டானுங்களா இருக்குது. 4 வவுச்சர் வந்துருச்சு. உங்களுக்கு பவுண்டரியெல்லாம் யாரா கேட்டானுங்க, கன்னை கொடுங்கடா. அடா பாவீங்களா, கடைசியாக கொடுக்கவே மாட்டாங்களா இருக்குதே. 24 hours இன்னும் கடைசியாக ஒரே ஒரு வச்சுருக்குது. ஒன்றே ஒன்று கண்ணியே கண்ணுக்குது. நல்லா தொடுவோம், ஆனவனே வெடிக்கலாம். கொடுக்குவாங்களானே, நல்லா தொட்டு கடைசியாக ஒரே ஸ்பின் படுக்குன்னு போட்டால் அவனுங்க என்ன கொடுக்குறான்னு தெரியல. வச்சுட்டானுங்க பாருங்கள், மேப்பை கொடுத்து வச்சிட்டானுங்க. அவ்வளோதான் என்னுடைய வச்சர் எல்லாம் கரைஞ்சி போச்சு. 31 வச்சர் வச்சுருந்தேன், அதில் ஒன்றும் கொடுக்கல. குரோச கண்ணு கேர்சினும் கொடுக்க மாட்டேன்ட்டானுங்க, என்ன பண்ணுறது. சரி போய் பார்ப்போம், அந்த எத்தனை நாள் கொடுத்துனுக்குறாங்கன்னு போய் பார்ப்போம். கண்ணு வாங்க போய் பார்ப்போம். கேர்சி வெறும் 12 நாளைக்கு கொடுத்து வச்சுருக்கிறானுங்க. 31 வச்சர் சுத்தினதுக்கு 12 நாளைக்கு கொடுத்து வச்சுருக்கிறானுங்க, என்ன பண்ணுறது. இவனுங்களை ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க, கன்சிக்கனும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி வாங்க, நம்ம அந்த கன்று ட்ரைனிங் கன் போய் பார்ப்போம் எப்படி அடிக்க போகுதுன்னு. பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைனிங் உள்ள வந்தாச்சு. அது எப்படி அடிக்குதுன்னு தெரில, எங்க அடித்து பார்ப்போம். க்ரோஸ் அது 37 37 போகுது பாடியில் அடித்தா. 37 39 போகுது. அதே எட்டு அடித்தா வந்து பார்த்திங்கன்னா 203 போகுது. நார்மலாகவே அவள் போவேன் நினைக்கிறேன், 203 போவோம் க்ரோஸால். அவருக்கு 3 ஹெல்மெட்டு 3 வெஸ்ட்டு போட்டு பார்ப்போம் எவ்வளோ போகுதுன்னு. உங்கள் பாடியில் ஷார்ட் ரேஞ்சில் அடித்தா 37 போகுது. மறுபடியும் கொஞ்சம் அப்படியே தொலை வந்தடிச்சா 18 தான் போகுது. 18 மேலே ஒன்றும் போகல. அது ஹெட்ஷாட் அடித்தா 116 தான் போகுது. 3 ஹெல்மெட்டெலாம் போட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஷார்ட் ரேஞ்சில் இருந்தால் நல்லா அடிக்குது. 37 37 போகுது. அவனால 2 வெஸ்ட்டு தான் போடணும் பானுங்க, அதனால் நல்லா அடிக்குது. கண்ணு நம்பர் 37 37 தான் போகுது. ஆர்மி பின்ட்ரேஷன் இருக்கிறதுனால வெஸ்ட்டை தொலைச்சிட்டு போவோம். புல்லட்டு பாருங்க, இவ்வளோ தான் டேமேஜ் போகுது.
அடிச்சா 37 அது மாதிரி போகுது. ஷார்ட் ரேஞ்சில் லாங் ரேஞ்சிலலாம் வெஸ்ட்டு போடாமல் இருந்தாங்கன்னா அவள் தான் முடிஞ்சிடும். குரோஸாக வச்சு அடித்தா பாருங்க, உங்கள்ட போகுது பாருங்க. பார்த்துட்டு கன் எடுக்கு, உங்களுக்கு கன் எடுக்கணும்னு தோணுச்சுனா எடுத்துக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே காய்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.